வணக்கம், நான் உங்கள் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். எஸ் எஸ் ஹெல்த் கேர் சேனலில் 2,00,000 வாசகர்களை தாண்டி ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டுருக்க குழந்தைகள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட ஒரே ஒரு யூடியூப் சேனல் அப்படின்னு ரொம்ப பெருமையாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இன்றைக்கி 100 எபிசோடு தாண்டி போயிட்டுருக்கோம். ஆனால் நிறைய பிரச்சனைகளை பற்றி பல பரிமாணங்களில் நிறையா பேசியிருந்தாலும் கூட சில விஷயங்கள் நம்ம மனசை நிறுத்திட்டே இருக்கோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு வரிகளை சொல்ல விரும்புகிறேன். ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பல் போனால் சொல் போச்சுன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ அழகாக ரெண்டே வரியில் பல்லோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கிற நம்ம முன்னோர்களுக்கு ஒரு சமர்ப்பணம் மாதிரி, அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்துட்ருக்க எவ்வளோ தாய்மார்கள் பல்லை பற்றி அந்த சந்தேகத்தை கேட்டுகிட்டே இருக்காங்க. பல் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நான் தினமும் என் கிளினிக்கில் பார்க்குற நிறைய குழந்தைங்களுக்கு தொண்டை வலி, அந்த மாதிரி பல வாய்ப்பும் பல பிரச்சனைகள் வந்தாலும் வாயை திறந்த உடனே அவங்க பல் எப்படி இருக்குது, பல் அழகாக இருக்கா, சீராக இருக்கா, சீரமைப்பு நல்லா இருக்கா, பல்ல சொத்தை இருக்கா, அழுக்கு படிஞ்சிருக்கா, எந்த கலரில் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு செகண்டில் பார்க்க வேண்டிய ஒரு நுண்ணிய தருணம்னு கூட சொல்லலாம் இந்த பல் சுகாதாரம். இந்த பல் சுகாதாரத்தை பற்றி பேசிகிட்டே நாம் பேசிகிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக நாம் இன்றைக்கி இருக்கிற எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஸ்மைல் அப்படின்ற இடத்துல இருக்கும். ராயப்பேட்டாவில் இருக்கிற இந்த இடத்தோட சிறப்பம்சத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன். 21 வருஷம் அனுபவம், ரொம்ப அனுபவம், 21 வருஷம் அனுபவம் ஒரு பல் மருத்துவரோடு இன்றைக்கி பேச போகிறோம். இவருடைய பேர் டாக்டர் சுதாகர். இவரை வந்து என்னோடய பாலியகால நண்பர்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவர் ஆக்சுவலாக நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சந்தித்தேன் என்னுடைய டாக்டர் ஷோ விஜய் டிவியில். அப்போ இவர் ஆக்சுவலாக சொன்ன விஷயங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயங்களை வந்து மூணு வித பகுதிகளாக பிரிச்சுருக்கேன். முதல் வந்து பார்த்திங்கன்னா 5 வயசு கம்மியாக இருக்க குழந்தைங்க, 5-10, 10-15. இந்த மூணு செக்ஷனில் ஏன் இப்போ பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமரின்னு சொல்லக்கூடிய பால் பல் மற்றும் செகண்டரின்னு சொல்லக்கூடிய இறுதியான உறுதியான பல் வரத்துக்கு முன்னாடி பல்ல எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் அப்படின்றத சார் நம்ம கிட்ட பகிர்ந்தளிக்க போறாரு. சாரை முதல்ல நம்ம ஷோக்கு வெல்கம் பண்றேன். சார், நான் முதல்ல பாக்குறப்போ தாடி இல்லாம இருந்தாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 1980s இருக்க கமல் வாழ்வே மாயம் அந்த ரேஞ்சில இருந்தாரு. சோ அவரை வந்து பார்த்தோட எனக்கு ஃபர்ஸ்ட் வர்ற ஒரு வாக்கியம் வந்து பறந்தாலும் அந்த சாங் தான், குருவில் வர அந்த சாங் தான் ஞாபகம் வரும். அதுக்கப்புறமா இப்ப தாடியோட பாத்திருக்கேன். அவருடைய பல பரிமாணங்கள்ல இதுவும் ஒண்ணு. சார், வெல்கம் டு தி ஷோ. ரொம்ப வணக்கம். எல்லா கேள்வியுமே நீங்க உங்க சார்பா தான் கேட்க போறோம். தயவு செய்து கொஞ்சம் கவனமா பாருங்க. குழந்தைங்களுக்கு பல் பிரச்சனை அப்படின்றது பிறந்ததுல இருந்து வரலாமா, குழந்தை பிறக்கிறப்ப பல்லோட பிறக்குமா, இது ஒரு கேள்வி. ஆக்சுவலா பிறந்த குழந்தைக்கு பல்ல இருக்காது, ஆனா சில குழந்தைங்களுக்கு சார் சொன்ன மாதிரி நியோநேட்டலிட்டி, அதாவது பிறந்த உடனே சில பசங்களுக்கு பாத்தீங்கன்னா, குழந்தைகள் பாத்தீங்கன்னா ரெண்டு பல்லோ கீழே ஒரு பல்லோ முளைக்கும். ஸோ அது நியோநேட்டல் பல்லுன்னு பேரு, ரொம்ப ரேர் தான் அது. பட் அது அன்காமன் கிடையாது. அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பேசிக்கா மதருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஏன்னா ஃபீடிங் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும். அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்காது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த பல்ல நாங்கள் எடுத்துருவோம், அது திருப்பி முளைக்க ஒன்றும் ட்ரபிள் இருக்காது. ஸோ அது ஹேட்ரிக் பல் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் பல்லு, அப்புறம் பால் பல்லு, அதுக்கப்புறம் செகண்ட் பல்லு, ரொம்ப ரேர். ஆமாம், அந்த மாதிரி ஒரு ஹேட்ரிக் பல்லே வச்சுக்கலாம். ஓகே. ஸோ பிறந்த குழந்தைக்கு பல் இருக்காது. அப்படி குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த நியோனேட்டல் டீத்ன்றது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் பால் கொடுக்கக்கூடிய, பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் அது பிரச்சனை வந்துச்சுன்னா கட்டாயமாக அதை சரி பண்ணணும். பட் குழந்தைக்கு முதல்ல வந்து பல் வளர்கிறப்ப எல்லாருமே ஃபஸ்ட்டு பர்த்டே, முதல் பர்த்டே அப்போ டாக்டர் கிட்ட என்கிட்ட கேட்குற க்வெஸ்சன் என்னென்னா, பல் எப்போ வரணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம், ஃபஸ்ட்டு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, பல் எவ்வளோ நாள் வராமல் இருந்தால் நம்ம கவலைப்படணும் அப்படின்றது செகண்ட் கேள்வி. இது ரெண்டு க்வெஸ்சன் தான். ஐடியலாக பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு 5 to 8 months இந்த ஃபஸ்ட்டு பல் முளைக்க ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் முளைச்சதுக்கப்புறம் எவ்ரி 2-3 months இன்னொரு பல் முளைச்சிட்டே இருக்கும். முளைச்சதுக்கப்புறம் கரெக்டாக அவங்களோட 6th வயசில் பால் பல் விழ ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ இந்த பல்லை பற்றி கேட்குறப்போ ஒரு விஷயம் கேட்கணும் சார், ஒரு மித்துனே சொல்லலாம். பல் முளைக்கிற டைமில் வயிற்றால் போகுமா? இது என்ன, எல்லாருமே ஆக்சுவலாக உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி நான் சொல்லிடுறேன். ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னு, பொதுவாக 9 months இப்போது இந்திய நம்ம வந்து மருத்துவத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் ஒரு தடவை, டிசம்பர் மாதம் ஒரு தடவை நிறைய குழந்தைங்களுக்கு கேஸ்ட்ரோஎன்டெரிட்டிஸ் சொல்லக்கூடிய வயிற்றுப்போக்கு வரும். இதனால தான் ஓஆர்எஸ் வீக் அப்படின்றத வந்து ஜூலை மாதம் கடைசியில் வந்து கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மாதம் பொதுவாக அந்த பனிக்காலத்தில் வெதர் மாறுற சமயத்தில் நிறைய குழந்தைங்கள் வயிற்றுப்போம். இந்த 9 months பல் முளைக்கிற சமயத்தில் குழந்தைங்க தவழ ஆரம்பிக்கிறாங்க, எல்லாத்தையும் எடுத்து வாயில் போடுறாங்க, குழந்தைக்கு அதனால் காய்ச்சல் வருது, குழந்தைக்கு அதனால் வயிற்றால் போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க. இதை நான் ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டாலும் எத்தனை தடவை அதையே வாங்கி வாங்கி விடுறதுனால தான் பல் டாக்டர்கிட்ட நீ க்வெஸ்சன் கேட்கலான்னு வந்திருக்கேன் உங்கள் சார்பாக. ஓகே, இது கண்டிப்பாக அது மித்து தான். அது வந்து பல் முளைக்கிற டைமில் அவங்களுக்கு வயிறு டிஸ்டர்ப் ஆகுது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
ஐடியலாக அது வந்து அவங்க சாப்பிட்டு வயிறு கெட்டு போகிற சில விஷயங்கள்னால தான் எனக்கு கடிக்க முடியாது அவங்களால. ஸோ இப்போ தான் பல் முளைச்சிருக்கு, அதை நீங்கள் கோஞ்சிடலாம் அது பார்க்கறது இட் இஸ் டெஃபினட்டாக மித்து. ஓகே சார், இப்போ 9th month வந்து நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும், சாலிட் ஃபுட்டு குழந்தைங்களுக்கு ஃபிங்கர் ஃபுட் கொடுக்க சொல்லுவோம். ஸோ சிக்கன் கொடுங்க, இல்லை ஃப்ரைட் பன்னீர் கொடுங்க, இல்லை வந்து குழந்தைங்களுக்கு சாஃப்ட் பிரெட் கொடுங்க அப்படின்னு. எல்லாரும் மறுபடியும் கேட்குற ஒரே கேள்வி தான், குழந்தைக்கு பல் இல்லையே சாப்பிட முடியுமா, குழந்தைக்கு பல் இல்லையே சாப்பிட முடியும். அதுக்கு நான் சொல்கிற பதில் என்னன்னா, வயசான தாத்தா பாட்டிங்கெல்லாம் வீட்டில் எப்படி சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. சார் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்களே பதில் சொல்லிட்டீங்க, சொல்லுங்க. ஈரில் டீதிங்கிற பேர், அதாவது எந்த அளவுக்கு ஈருக்குள்ள நீங்கள் மசாஜ் பண்ணி ஃபுட்டால் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பல்லுக்கு எக்ஸசைஸ் கொடுத்து முளைக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இதனால தான் நீ பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க என்ன பண்ண, தழுந்து எதையாவது கடிச்சிட்டே இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு உறுத்தம், அது உறுத்ததுனால எல்லாத்துக்கும் கடிக்கிறது. இதுக்கு நீங்கள் நல்ல வகையான சில ஃபுட்டுகள் கொடுத்து அவங்களை கடிக்க வச்சிங்கன்னா பல்லோட முளைக்கு தன்மை தானாகவே வரும். ஒரு சராசரி நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, சத்து மருந்து சொட்டு மருந்து அயன் ட்ராப்ஸ் எல்லாம் கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு குழந்தைக்கு பல் எப்போ வளரலன்னா, ஆஸ் பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் நாங்கள் எப்போ கவலைப்பட ஆரம்பிக்கணும், எத்தனை வயசில் எத்தனை மாதத்தில்? 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். சரிங்க சார். ஸோ 1 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு, அதாவது ஒரு 12 மாதங்கள் ஆகிட்டும் பல் வர ஒரு சிம்டமும் இல்லை. சிம்டம்னா என்னென்னா, ஈரை வந்து அந்த பல்லுகள் வந்து புடைச்சிட்டு இருக்கிற சில சிம்டம் தெரியும், அது கூட தெரியலன்னா நீங்கள் கூட்டு வரலாம். அப்போ அதை நாங்கள் என்ன பண்ணுவோம், பேசிக்காக செக்அப் பண்ணி அதை உள்ளுக்குள்ளே அந்த பல்லோட அது சின்ன ஒரு கருவில் உருவாகிட்டு இருக்கும், அந்த பல்லோட கரு ஒழுங்காக இருக்கா, அது வளருதா, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றது பார்த்து நாங்கள் சொல்லுவோம். சார் இப்போ பல் வருது வரலை ரெண்டு விஷயம் சார், பட் நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம். சார் 1 வயசுன்னு சொல்லிட்டோம், இப்போ இந்த 1 வயசு வந்து ஒரு லேண்ட்மார்க்லாம், சரி ஒரு 1.5 வயசு இருக்கும் வெயிட் பண்ணுறோம், பல் முளைக்காமல் போச்சுன்னா என்ன காரணங்களால முளைக்காது? ஃபஸ்ட்டு காமனான காரணம் என்னென்னா, யோசிச்சு பாருங்கள், ஒரு பல் வந்து சதையை பிச்சுட்டு வெளில வரணும், எதனால் பிச்சுட்டு வெளில வராமல் இருக்கும், மேலே இருக்கிற சதை திக்காக இருக்கும், திக்காக இருந்துச்சுன்னா ஈரை வந்து அதை வந்து கருத்து வெளியில் வர்றதுக்கு அதனால் முடியல. அந்த மாதிரி டைமில் நாங்கள் என்ன செய்வோன்னா, ஈரில் இப்போ நீங்கள் அந்த காலத்தில் கிராமத்தில் கேள்விப்பட்டோம், நெல் எடுத்து அது கீறினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம் சார், கான்செப்ட் அதான், அதை நாங்கள் கொஞ்சம் ஸ்டெரைலாக சர்ஜிக்கலாக பண்ணுறோம் அவ்வளோதான். ஸோ பேசிக்காக அந்த ஈரை நாங்கள் லேசர் விண்டோ மாதிரி கிரியேட் பண்ணி விட்டால் பல் ஆட்டோமேட்டிக்காக முளைக்கும். இதுதான் ரொம்ப காமன் ப்ராப்ளம். அன்காமன் ப்ராப்ளம் 1000-2-3 பேருக்கு தான் அந்த மாதிரி வரும், அது செக் பண்ணிட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டு இருக்கு. ரைட், ஓகே. ஸோ இப்போ பல்லை பற்றி அழகாக சொல்லிட்டு இருக்கோம் சார், வளர்ச்சி எப்போ தோணுது எப்போ விழுதுன்னா பேசிட்டு இருக்கோம், பட் இதில் வந்து சில பல் அப்படின்னோடனே ஒரு சாதாரணமாக எடுத்துக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த கேள்வி நான் கேட்க போகிறேன். பல்லை பற்றி சில அபாயகமான விஷயங்கள், ஓகேங்களா? இப்போ ஒரு 1.5 வயசு குழந்தை இருக்கு, 1.5-2 வயசு குழந்தை இருக்கு, இதெல்லாம் என் குழந்தைக்கு பல்ல இருக்கு சார் நான் பயப்படணும் அப்படின்னு, நீங்கள் இத்தனை வருஷம் அனுபவம் கொண்ட ஒரு பல் மருத்துவராக எந்தெந்த விஷயங்களை முதற்கண் சொல்கிறீங்க? ஃபஸ்ட் விஷயம் அவங்களுக்கு பயப்படுறதே பால் பல் முளைக்கிறது பற்றி தான், அதை நம்ம பேசிட்டோம். முளைச்சதுக்கப்புறம் எதெல்லாம் பார்த்தா நம்ம வந்து ஒரு சைனாக பார்க்கணும்னு கேட்டால், ஃபஸ்ட் விஷயங்கள் பல்லுக்கு மேலே ஏதாவது கோட்டிங் இருக்கா, ஏதாவது அதுக்கு மேலே இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இது வெள்ளையாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கலாம், இல்லை பிளாக்காக இருக்கலாம். இந்த 3 விஷயங்கள் தான் நீங்கள் பார்க்கணும். இந்த கோட்டிங்கில் இது 3 இருந்தாலே நீங்கள் கூட்டு வர வேண்டிய விஷயங்கள் இருக்கும். இது 3. நெக்ஸ்ட் விஷயம் அதோட ஷேப். ஷேப்பே பார்த்தீங்கன்னா நார்மல் ஷேப் இல்லாமல் கொஞ்சம் வளைஞ்சி, இல்லை கூர்மையாவோ, இல்லை அது வித்தியாசமான ஷேப்பில் முளைச்சா அது 2வது விஷயம். ஸோ ஷேப்பும் கலரும் தான் அவங்க பார்க்க வேண்டிய மெயின் விஷயங்கள். பட் எல்லா பல்லும் அப்போ வெள்ளையாக இருக்கணுமா, மஞ்சளாகவே பல்லு இருக்கக்கூடாதா? அந்த வெள்ளை நிறத்துக்கு என்ன காரணம்? இப்போ என்ன என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை சவரை மஞ்சள் லைட்டில் பார்த்தா மஞ்சளாக தெரிஞ்சால் அது அப்நார்மல் இல்லை, லைட் அணைச்சி பார்க்கலாம். பட் இப்போ பிறக்கிற குழந்தைக்கே பல் மஞ்சளாக பிறந்தா அதை நம்ம நினச்சி கவலைப்படணுமா, இல்லை கவலைப்பட வேணாம்? ஓகே, பல்லோட நார்மல் நேச்சுரல் கலர் என்ன ஃபர்ஸ்ட் அந்த குவெஸ்டின் வந்துடும். ஓகே, கண்டிப்பாக ஒரு அடல்ட் பல்லுக்கு பார்த்தீங்கன்னா லேஸ் மஞ்சள் தான் நம்ம ஊரில் நார்மல் கலர், சரிங்களா? ஆனால் குழந்தைங்களுக்கு ஏன் பால் பல்லுன்னு சொல்கிறோன்னா, அது பால் போல் சில வெண்மையாக இருக்கும், அதாவது அடல்ட் பல்லை கம்பேர் பண்ணுறதுக்கு. அதனால் ஒரு லேசு வெண்மைத்தன்மை அந்த பல்லில் இருக்கிறது தான் பால் பல்லோட நார்மலான கலர். இப்போ இந்த கலர் இல்லாமல் அதில் திட்டு திட்டாக வெள்ளை பேட்சோ, இல்லை திட்டு திட்டாக ப்ரௌன் பேட்சோ, இந்த மாதிரி கலர்கள் அதில் மாறி இருந்துச்சுன்னா அதுதான் நான் சொல்கிறது. பல்லோட ஃபுல் கலரே பார்த்தீங்கன்னா சிலருக்கு பழுப்பாக முளைக்கும், சில ஏரியாவில் அவங்க இருக்கிற நேச்சுரல் தண்ணியில் ஃப்ளூரைட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த அம்மையாரோ இல்லைனா அந்த குழந்தையோ அந்த நீரை பருகும்போது ஓவரால் ஃப்ளோரிடேஷன் இருக்கிறதுனால பல் வந்து ப்ரௌனாகவே முளைக்கும். இதையும் நம்ம செக் பண்ணணும்.
கடைசி ரெண்டு கேள்வி இந்த எபிசோடுக்கு நான் சாட்டு கேட்குற விஷயம் நம்பர் ஒன், உங்களே தெரியும் என்ன கேட்க போறேன்னு, கை சப்புறது. இதை எப்படி அவாய்ட் பண்றது? இந்த கை சப்புற பழக்கம் நல்லதா கெட்டதா? எத்தனை வயசு வரைக்கும் பண்ணலாம்? இதனால பல்ல என்ன பாதிப்பறோம்? ரத்தன சுருக்கமா சாட்ட ஒரு பதிலும். இன்னொரு விஷயம் முக்கியமா பல்ல பத்தி கேட்கணும்னா, பாசிஃபையர் யூஸ் பண்ணலாமா கூடாதா? ஏன்னா இந்த கேள்வி வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, தலையை சுத்துற வண்டு மாதிரி ஒவ்வொரு டைமும் நானும் கொட்டு வாங்கிட்டே இருக்கேன், வேணா வேணானாலும் கேட்க மாட்டாங்க சார். அதனால இன்னைக்கு நீங்க தான் மாட்ட போறீங்க, நீங்களே சொல்லுங்க சார். ஓகே, கை சப்புறது வந்து ஒரு நீங்க சொல்லி கொடுத்து வர்றது கிடையாது குழந்தைக்கு, அது நேச்சுரலா வருது. அப்ப என்ன அர்த்தம்? அது பண்ணலாம், பட் எந்த வயசு வரைக்கும் பண்ணலான்றது தான் க்வெஸ்சன். பாசிஃபயர்ன்றது கை சப்புறதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் வச்சிங்களா, அதுவும் பண்ணலாம். ஸோ அதனால் அந்த ஹேபிட்டை மாற்றணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாற்றணும். ரெண்டு வயசு வரைக்கும் இதை நீங்கள் அலோவ் பண்ணலாம், ரெண்டு ரெண்டரை வயசு வரைக்கும் அவங்க கை சப்பத்தை அலோவ் பண்ணலாம். இது ஒரு ஹேபிட் தான், அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுத்துகிட்டு வரணும். அது வெளியில் எடுத்து வர்றது எப்படி அப்படின்னா, கை சப்புற டைமாக நீங்கள் நோட் பண்ணி அந்த டைமில் வேறு ஏதாவது குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கொடுத்து இதை நீங்கள் சாப்பிட சொல்லலாம், அதை கடிக்க சொல்லலாம், இல்லை விளையாட சொல்லலாம், டைவர்ட் பண்ணும். மெயினாக நைட் டைமில் தான் அவங்க பண்ணும்போது தூங்கிறதுக்காக பண்ணுவாங்க. அதை நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து விட்டிங்கன்னா, 21 நாள் இந்த நம்பரை ஞாபகம், 21 நாள் ஒரு விஷயத்தை ஒரு குழந்தையோ இல்லை ஒரு அடல்ட்டோ கண்டினியூஸாக பண்ணால் அதுக்கு பேர் தான் ஹேபிட். அந்த 21 நாள் மட்டும் நீங்கள் அதை எக்ஸசைஸ் பண்ணி எடுத்து எடுத்து விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது திரும்பி எடுத்துக்கிட்டு. 0 to 5 years, நிறைய விஷயங்கள் ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செக்மெண்ட், 5 to 10 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்களோட பல் பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. குழந்தைங்க ஆரோக்கியத்தை பற்றி ஃபோக்கஸ்டாகவும் அழகாகவும் பேசிகிட்டு இருக்க ஒரே சேனல் எஸ்எஸ் சைல்ட் கேர் மட்டும்தான். டாக்டர் சுதாகர் கிட்ட பேசிகிட்டு இருப்போம், தொடர்ந்து பேசுவோம், மறுபடியும் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி வணக்கம் பெறுவது டாக்டர் தனசேகர்.